கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிரியாயாய் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. Oh,
மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த மாதங்களிலும் நம்மை அற்புதமாய் கண்ணின் மணி போல நடத்தினார். ஆரம்ப மாதம் வெயில் சுட்டரிக்கிறதா இருந்தாலும் முடிவில் ஒரு இதமான குளிர்ச்சியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி நம்மளை அற்புதமாக நடத்தியிருக்கிறார். அந்த தேவன் எவ்வளவு நல்லவரில்ல. இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 14:31 இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறார் என்று கேட்டார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன் பேதுரு, கூட இருந்து பல அற்புதங்களை ருசித்து பார்த்தவன், கண்ணார கண்டவன். சில எதிர்ப்பு கடலில் நடக்கும்போது மூழ்க போகிறார், சில இடத்துல பிசாசை விரட்ட முடியலை, சில தோல்விகள், அப்பம் கொண்டு வர மறந்துட்டாங்க, வனாந்தரத்தில் இருக்கிறோம், உணவு எங்கே போய் பார்க்கறது, இப்படிலாம் பல அலைகழிப்பு போராட்டம் அந்த பேதுருக்கு. ஏனென்றால் சூழ்நிலையே பார்த்து நடக்கிறது. அப்படி நடக்கும்போது நீ ஆண்டவரானால் இயேசுவானால் நானும் கடல் மீது நடந்து வரணும். இயேசுவை பார்க்கும்போது நடந்தார், கடலை மிதித்தார். ஆனால் அலையை பார்க்கும்போது, காற்றை பார்க்கும்போது உள்ளே போயிட்டார். என்றைக்குமே சூழ்நிலையை பார்க்காதீங்க, சொந்தத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, இயேசுவை பார்த்து நடக்க பழகுங்க. அப்படி நடங்கும்போது உள்ளே மூழ்கிட்டார். கர்த்தரனை காப்பாற்றும் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இன்னொரு இடத்துல படகுல அவர் பின்னணியத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரை மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவர் எழுப்புகிறாங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதுன்னு சொல்லிட்டு அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். இந்த சந்தேகம் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது. உலகத்தில் பாருங்கள், ஒரு பயம், சந்தேகம், வேலை ஓடுமா, குடும்பம் கடைசுவரையும் சமாதானமாக இருக்குமா, பிள்ளைகளை கரை சேர்த்துருவோமா, கணவனை பற்றி மனைவிக்கு சந்தேகம், மனைவியை பற்றி கணவனுக்கு சந்தேகம், பிள்ளைகளை பற்றி பெற்றோருக்கு சந்தேகம், வேலை கடைசி வரை இருக்குமா, வருமானத்துக்கு என்ன செய்வோம். ஒவ்வொரு மனுஷனும் இருமனம் உள்ளவனாக தேவனை நம்ப முடியாமல் இருக்கிறான். நம்பாமே இருக்க முடியல, நம்பவும் முடியல. விரோதமான காரியங்கள் உலகத்தில் நடக்குது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இருமனமாக இருக்காதீங்க, ஒரே மனமாக என்னை நம்புங்க. மார்க்கு 11:23 இயேசு சொல்கிறார், எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என்று சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே ஆகுமா. உங்கள் வாயிலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த நம்பிக்கை வார்த்தை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், சூழ்நிலையை புறம்பே தள்ளும், தடைகளை நீக்கும், ஒரு அற்புதம் செய்யும். அதுக்கு தாங்க அவர் உயிரோடு இருக்கிறார், வாழ்கிறார். அப்போ அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் மேலே நம்பிக்கை வச்சு சந்தேகப்படாமல், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சங்கீதக்காரனை போல, இல்லை என் பக்தினால், நான் சேர்த்து வச்சதுனால, நான் கட்டினதுனால, இந்த வீட்டில் குடியிருந்த முடி, அப்படிலாம் நம்பாதீங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யோபுவுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லை,
இனி பிழைப்பன் என்ற நம்பிக்கை இல்லை, மீண்டு வருவேனான்னு தெரியலை. அப்படிப்பட்ட செத்து மடிந்த அந்த வாழ்க்கையில் யோபு சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் தேவனை நோக்கி சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாரா? இப்போ இன்றைக்கி அப்படித்தான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சும்மா உடலுக்கும் உடமைக்கும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளை தினத்தை குறித்தே யோசித்து கவலைப்பட்டு சந்தேகப்பட்டு ஜபம் பண்ண முடியாமல் ஆண்டவரை நம்ப முடியாமல் தொய்ந்து போயிருக்கிறோம். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைய தினத்தை குறித்து சந்தேகப்படாமல் இருங்கள். ஆபிரகாம் பார்த்தீங்களா, வயசாகி போச்சு, சூழ்நிலை விரோதமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த நிலையில் கூட தாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை குறித்து சந்தேகப்படாமல் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அற்புதங்களை பெற்றானா? மனைவி சொல்லியிருப்பாங்க, சாரா இனி அவ்வளோதான், யார் முந்த போகிறோமே தெரியலையே. ஆனால் தேவன் வாக்களித்ததை செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி சந்தேகப்படலை. அவன் அற்புதத்தை பெற்றானா? இருமனமாக இருக்காதீங்க, இருமனமாக இருக்காது. ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்குற மாதிரி இருக்குது, கிடைக்காத மாதிரி இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் எனக்கு நியமித்திருக்கிறது நிறைவேற்றுவார். இதுதான் நம்ம அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம். அதனால தான் பேதுருட்ட சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் பயப்பட்டாய் என்று சொல்லி அந்த சந்தேகத்தை மாற்றி பயத்தை நீக்கி அவருக்கு அற்புதம் செய்தவர். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறி பயந்து கொண்டிருக்கிறீர்களே, அதிலே ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு விதமான பயத்தோடு சந்தேகத்தோடு ஆண்டவரே உம்முடைய நன்மையை ஆசீர்வாதங்களை அற்புதங்களை அனுபவிக்க முடியாமல் தடுமாறுகிறார்களோ, அத்தனை தடைகளை நீக்கி இன்னைக்கு காரியங்களை கைகூடி வரப்பண்ணி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். தடைகள் விலகட்டும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கு நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.